ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வீர ஹரிஸ்வர். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நிறைய பேர் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. பட் வாட்ஸ்அப்போட கெத்தா அதை விட இன்னும் நிறையா ஃபீச்சர்ஸோட இன்னொரு ஆப் இருக்குது. அந்த ஆப் தான் டெலகிராம். வாட்ஸ்அப்பால் பண்ண முடியாத பல விஷயங்களை டெலகிராமில் பண்ணலாம். இந்த ஆப்போட 11 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ லெட்ஸ் வாட்ச். உங்கள் ஃப்ரெண்டு பர்த்டேக்கு நீங்கள் நைட்டு 12 மணிக்கு விஷ் பண்ணணும்னு யோசிச்சிருப்பீங்க. ஆனால் நிறைய பேர் டேட்டா காலி பண்ணிட்டு தூங்கிட்டுருப்போம். பட் டெலகிராமில் நீங்கள் மெசேஜை ஷெடியூல் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த டைமுக்கு அந்த மெசேஜ் சென்ட் ஆகணுமோ அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆன்லைனில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அந்த மெசேஜ் சென்ட் ஆயிரும். ஸோ அந்த மெசேஜ் சென்ட் ஆயிரும். இப்போ நான் ஒரு மெசேஜ் டைப் பண்ணுறேன். இப்போ அந்த சென்ட் பட்டனை ஒரு 2 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணோன்னா ஷெடியூல் மெசேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எந்த டேட்டுக்கு எந்த டைமுக்கு உங்களுக்கு செட் பண்ணணுமோ அந்த டைமை செட் பண்ணிக்கலாம். நான் 12 மணிக்கு செட் பண்ணுறேன். இப்போ திடீர்னு மனசு மாதிரி 12:01 கிடப்பணும் அப்படின்னு நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதை கிளிக் பண்ணி ரீஷெடியூல் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் திருப்பி ரீஷெடியூல் பண்ணிக்கலாம். நம்ம நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணியிருப்போம். ஹவ் ஆர் யூ அனுப்புகிற இடத்துல ஹூ ஆர் யூ மெசேஜ் பண்ணிடுவோம். அதுவே தெரியாமல் சில பேர் ஃபைன் அனுப்புவாங்க, அது வேறு விஷயம். பட் இந்த மாதிரி நம்ம தப்பாக மெசேஜ் அனுப்பிட்டோம்னா வாட்ஸ்அப்பில் டெலிட் மட்டும் தான் பண்ண முடியும். பட் டெலகிராமில் நீங்கள் அதை எடிட் பண்ணி மாற்றிக்கலாம். நான் ஹூ ஆர் யூன் டைப் பண்ணுறேன். இப்போ இந்த மெசேஜை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பென்சில் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன சேஞ்சஸ் வேணுமோ அதை பண்ணிவிட்டு சென்ட் பண்ணிங்கன்னா மெசேஜ் சென்ட் ஆயிரும். பட் கீழே எடிட்டட் அப்படின்னு ஒரு காட்டும். இப்போ நம்ம ஒரு வீடியோ சென்ட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 5 மினிட்ஸ் வீடியோ. அதில் ஃபஸ்ட்டு 1 மினிட் ஃபுல்லாக ஆடு தான் ஓடிட்டுருக்கு, செகண்ட் மினிட்லேருந்து தான் கண்டென்ட் இருக்குது அப்படின்னா நம்ம அவங்களுக்கு வீடியோ சென்ட் பண்ணுறப்போ கீழே 2:00 அப்படின்னு அந்த டியூரேஷனோட சென்ட் பண்ணோன்னா அவங்க அந்த டியூரேஷனை கிளிக் பண்ணுறப்போ அவங்களுக்கு செகண்ட் மினிட்லேருந்து தான் ப்ளே ஆகும், ஃபஸ்ட்டு மினிட் ப்ளே ஆகாது. ஒரு வீடியோ சென்ட் பண்ணுறேன், அதுக்கு கீழே வாட்ச் ஃப்ரம் அப்படின்னு ஏதோ ஒரு டியூரேஷன் கொடுக்குறேன். நான் 0:20 இதில் கொடுக்குறேன். இதை சென்ட் பண்ணிடலாம். இப்போ அந்த 0:20 அப்படின்றத கிளிக் பண்ணால் அந்த டியூரேஷன்லேருந்து வீடியோ ப்ளே ஆக ஆரம்பிக்கும். நம்ம வாட்ஸ்அப்பில் யாருக்காவது மெசேஜ் அனுப்புனா மெசேஜை ரிசீவ் பண்ணுறவங்க சைலண்ட்டில் போடாமல் வச்சுருந்தா நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் வரும். பட் டெலகிராமில் நீங்கள் சென்ட் வித்தவுட் சவுண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் சென்ட் பண்ணிங்கன்னா அவங்க சைலண்ட்டில் போடலைனாலும் அவங்களுக்கு சவுண்டே வராது. இதை சத்தமே இல்லாமல் சென்ட் பண்ணுறது. இப்போ நான் ஒரு மெசேஜ் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த சென்ட் பட்டனை ஹோல்டு பண்ணால் சென்ட் வித்தவுட் சவுண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சவுண்டே வராது. இன்னொரு ட்ரிக் பார்க்கலாம். நீங்கள் யாருக்காவது மெசேஜ் சென்ட் பண்ணுறப்போ @GIF அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நிறைய GIF வரும். அதில் யார் பேர் டைப் பண்ணுறீங்களோ அவங்களோட GIF வரும். நான் தலைவர் வடிவேலோட GIF டைப் பண்ணிக்கிறேன். நிறைய GIF வருது, அதில் நீங்கள் எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணி. நம்ம வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மெசேஜஸ் நிறையா பார்த்துருப்போம், பக்கம் பக்கமாக அனுப்பிச்சிட்ருப்பானுங்க. அதில் நிறைய மெசேஜில் கண்டென்ட்டே வெறும் 2 லைன்ஸ் தான் இருக்கும், ஆனால் மெசேஜ் மட்டும் பக்கம் பக்கமாக போயிட்டுருக்கோம். டெலகிராமில் நமக்கு தேவையான டெக்ஸ்ட்டை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம செலக்ட் பண்ணிக்க முடியும். இங்கே ஒரு மெசேஜ் இருக்குது, இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே எந்த வேர்டு வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து வேக்சின் தேவைப்படுது, எல்லாருக்குமே அதான் தேவைப்படுது, வேகமாக கிடச்சா நல்லாயிருக்கும். இப்போ நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்படியே நீங்கள் இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது வரையும் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் காப்பி பண்ணிட்டீங்கன்னா அதை நீங்கள் போய் இன்னொரு மெசேஜில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம அனுப்புகிற மெசேஜை நம்ம ஃப்ரெண்டு சாட்லேருந்து டெலிட் பண்ண முடியும், ஆனால் அவன் அனுப்புகிற மெசேஜை அவன் சாட்லேருந்தே டெலிட் பண்ண முடியுமா? முடியும், டெலகிராமில் முடியும். ஃப்ரெண்டு நமக்கு ஒரு மிஸ்டேக் கால் அனுப்பிச்சிருக்காப்புல. இப்போ நான் அதை செலக்ட் பண்ணி டெலிட் ஆப்ஷன் கொடுத்து ஆல்சோ டெலிட் ஃபார் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி டெலிட் கொடுத்தா அவனோட சாட்லேருந்து டெலிட் ஆயிரும். அவன் நான் கால் பண்ணியிருந்தேன் மச்சான் அப்படின்னு சொன்னாலும் நீ எப்போ மச்சான் கால் பண்ண அப்படின்னு நம்ம தைரியமாக கேட்கலாம். அவன் சாட்லேயே அது இருக்காது. இது ஒரு நல்ல ஆப்ஷன், நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஃபன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். உங்கள் மேல் வீட்டில், கீழ் வீட்டில், சைடு வீட்டில், பக்கத்து வீட்டில், எதிர்த்த வீட்டில் பெருசாக போய்கிட்டு இருக்கு, யாரெல்லாம் டெலகிராமில் இருக்காங்கன்னு பார்க்கணுமா? பார்க்க முடியும். கான்டெக்ஸ்ட்டில் போய்க்குங்க. ஃபைண்ட் பீப்புள் நியர்பை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இல்லை, உங்கள் சரௌண்டிங்ஸில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே இதில் காட்டும். அதே மாதிரி நீங்கள் ஷோ யுவர் ப்ரொஃபைல் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களையும் மற்றவங்களுக்கு காட்டும். ஸோ இதை வச்சு நம்ம யார் யாரெல்லாம் டெலகிராமில் இருக்காங்க பக்கத்தில் அப்படின்னு பார்த்துக்கலாம். அதே மாதிரி குரூப்ஸ் இருக்கிறதும் காட்டும். வாட்ஸ்அப்பில் 2 தீம் தான், ஒன்று லைட்டு இன்னொன்று டார்க்கு. ஆனால் டெலகிராமில் நிறையா தீம்ஸ் இருக்குது, என்னன்னு இப்போ பார்க்கலாம்.
டெலகிராமில் சாட் செட்டிங்ஸ் போய்க்கோங்க. அதில் உங்கள் டெக்ஸ்ட்டோட சைஸை கூட இன்க்ரீஸ் பண்ணணுன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே நிறைய தீம்ஸ் இருக்கும், அதில் உங்களுக்கு எந்த தீம் பிடிச்சிருக்கோ அந்த தீமை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கலர்ஸ் நிறையா இருக்கும், உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மெசேஜ் 2 lines தெரியணுமா இல்லை 3 lines தெரியணுமான்றதெல்லாம் பார்த்துக்கலாம். இங்கே வந்து ஆட்டோ நைட் மோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நைட் ஆனோடனே அது நைட் மோடுக்கு மாறிடும். கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் அண்ட் மாஸ்க்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்குள்ளே போனீங்கன்னா நிறையா ஸ்டிக்கர்ஸ் இருக்கும், அதில் உங்களுக்கு எந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் பிடிச்சிருக்கோ அதை டவுன்லோட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மெசேஜ் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ட்ரிக் செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் டைமர். ஏதாவது ஒரு மீடியா ஃபைல் செலக்ட் பண்ணிக்கோங்க, நான் ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணுறேன். கீழே கிளாக் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய டைமிங்ஸ் காட்டும், அதில் உங்களுக்கு 1 minute வரையும் மேக்ஸிமம், அதில் எந்த டைமிங் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மெசேஜை சென்ட் பண்ணி அவங்க பார்த்த உடனே 2 seconds இந்த இமேஜ் ரெண்ட் ஆயிடும். நம்ம இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் போல்ஸ் போடுறத பார்த்துருப்போம், அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயும் போல்ஸ் போட முடிஞ்சா, அப்படி முடிஞ்சால் என்னென்ன போல்ஸ் போடுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எப்படி டெலகிராமில் போல்ஸ் போடுறதுன்னு பார்க்கலாம். டெலகிராம் குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க, பின் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா போல்ஸ் அப்படின்னு காட்டும் கீழே, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட் அ க்வெஸ்சன் அப்படின்னு கேட்கும், நீங்கள் ஒரு க்வெஸ்சன் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து கீழே ஆப்ஷன்ஸ் காட்டும், நீங்கள் எத்தனை ஆப்ஷன்ஸ் வேணால் கொடுத்துக்கலாம், அது உங்கள் இஷ்டம், நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ கிரியேட்டுன்னு கொடுத்தோன்னா நமக்கு இது போல்ஸ் கிரியேட் ஆகிரும். இப்போ நீங்கள் ஓட் பண்ணலாம். நீங்கள் உங்கள் லைஃப்பில் சில பேர்கிட்ட மட்டும் உங்கள் சீக்ரெட்ஸை ஷேர் பண்ணணும்னு நினைப்பீங்க, வேறு யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நினைப்பீங்க. அதுக்காகவே இதில் சீக்ரெட் சாட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. டெலகிராமில் லெஃப்ட் சைடில் ஒரு 3 dots இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நியூ சீக்ரெட் சாட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு எந்த காண்டாக்ட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதில் அனுப்புகிற மெசேஜை யாருக்கும் ஃபார்வர்ட் பண்ண முடியாது, அது ஆட்டோமேட்டிக்காக செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் ஆகும். அதே மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது, ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கும் பண்ண முடியாது. அதுதான் எனக்கு இப்போது பிளாங்காக இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டெலகிராமோட ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்குறப்போ இப்படி தான் இருக்குது. எனிவேஸ் அது நம்ம பிரச்சனை இல்லை, மார்க் ஜக்கர்பர்க்கோட பிரச்சனை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். குட் பை.